ஏன்னா இப்போ தமிழ்நாட்டில் ரொம்ப குறைவு எதுன்னு கேட்டால், நல்ல தமிழில் பேசக்கூடிய ஆட்கள் தான் குறைவாக இருக்கிறாங்க. ஒன்று வேண்டாம், நம்ம குழந்தைகள்கிட்ட கூட பேசுகிறப்ப என்ன படிக்கிறீங்கன்னு கேட்ட உடனே குழந்தைகள் வந்து நான் என்ன கேட்குறப்ப, என்னுடைய சின்ன வயதில் கேட்குறப்ப நாலாப்பு, மூணாப்பு, ரெண்டாப்பு, ஒண்டாப்பு இப்படி சொல்லுவோம். ஆப்புங்கிற ஒரு வார்த்தை சேர்ந்து வரும். ஏன்னா அப்போல்லாம் எப்போ பள்ளிவீட்டில் ஒண்டி சேர்ப்போம் அப்படின்னா வயசு தெரியாது பிள்ளைகளுக்கு. சொல்லப்போனால் பெற்றோர்களுக்கே பிள்ளை எப்போ பிறந்துச்சின்னு தெரியாது. அவர் ஹெட்மாஸ்டர் கேட்பார், பையன் டேட் ஆஃப் பர்த் என்ன, எப்போ பிறந்தேன், விடாமல் மழை பெஞ்சில் அன்னைக்கு பிறந்தேன் அப்படிம்பாங்க. இது எங்கே போய் தேடுறது, விடாமல் மழை பெஞ்சதை? அது அப்போ. இப்போ என்ன வளர்ந்துட்டோம்னு கேட்குறீங்களா? நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன் ஒரு பள்ளிக்கூடத்தில், அந்த தலைமை ஆசிரியர் கேட்குறாங்க, பொண்ணு எப்போ பிறந்ததுமா, சித்தி சீரியல் ஆரம்பிச்சப்போ பிறந்த பிள்ளை. இது எந்த பஞ்சாயத்தில் போய் பார்ப்பீங்க? இப்போ சித்தி ரெண்டாவது தடவை வரைக்கும் வந்துருச்சு. இது அப்போ அதையும் சொல்லணும், முதல் தடவை வந்தப்போ பிறந்தது. அதுக்கு தான் என்ன பண்ணுவாங்க, அந்த காலத்தில் இந்த கையை கொண்டு இந்த காதை தொட சொல்லுவாங்க. அப்படி தொட்டோம்னா 6 வயசுன்னு அர்த்தம். தொட முடியலன்னா அடுத்த வருஷம் ஆடா போடாட்டுருவாங்க, அவங்க சந்தோஷமாக போயிடுவாங்க. 6 வயது ஆனால் தான் பிள்ளைய பள்ளிக்கூடத்தில் சேர்ப்பாங்க. அது அந்த காலம், இப்போல்லாம் அப்படி இல்லை. பிள்ளை தட்டு தடுமாறி எந்திரிச்சு அம்மா பள்ளிக்கூடத்தில் சேர்த்துருக்கேன், பள்ளிக்கூடத்தில் சேர்த்துருக்கேன், அம்மா கூட இல்லை அம்முன்னா பள்ளிக்கூடத்தில் சேர்த்துருக்கேன். 1.5 லட்சம் கட்டி கோயில் கட்டிட்டு போய் சேர்த்துருந்துருக்கேன். தப்பித்தவறி கூட அந்த பிள்ளை தமிழில் பேசிடப்படாது. அதுதான் நம்முடைய லட்சியங்களில் ஒன்று. அம்மானு கூப்பிட்டு இருந்தோம், அம்மாங்கிற சொல் எவ்வளோ அழகான சொல். ஆ தமிழில் உயிரெழுத்தில் முதல் எழுத்து, இம் புள்ளி வச்ச மெய்யெழுத்து, ம இம் கூட்டல் ஆ ம உயிர்மை எழுத்து. ஓர் உயிரெழுத்து, ஓர் மெய்யெழுத்து, ஓர் உயிர்மை எழுத்து அம்மா. அதாவது உங்கள் அம்மா, எங்கள் அம்மா, நம்ம அம்மா நமக்கு உயிரை தருகிறாள் உயிரெழுத்து, உடம்பாகிய மெய்யை தருகிறாள் மெய்யெழுத்து, உடம்பையும் உயிரையும் இரத்தத்தையும் பாலாக தருகிறாள் உயிர்மை எழுத்து. அதனால் அவ பேர் அம்மா, மற்றதெல்லாம் சும்மா. இப்போ பிள்ளைகள் அம்மானு கூப்பிடுதா? இல்லை, மம்மி மம்மியும் இல்லை அதிகம், மம். அப்பாவை டேடியும் கிடையாது, டேட். நீ கொஞ்சம் கழிச்சு டேய் அப்படின்னாலும் சரின்ட்டுருவாங்க நம்மளுக்கு. நான் ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன், ஒரு பிள்ளை மம் மம் மம்ன்ட்டு தெரிஞ்சு, அப்படியே பேச முடியாத பிள்ளையாக்குன்னு கூப்பிட்டு என்ன மம் அப்படின்னேன். நாங்கள் எங்கள் மம்மியே மம் அப்படி தான் கூப்பிடுவோம். உங்கள் பெரியம்மாவை எப்படி கூப்பிடுன்னு கேட்டேன், மேக்சிமம் அப்படி கூப்பிடுன்னு தெரிஞ்சு. சின்னம்மாவை மினிமம், நல்ல குடும்பம். அது இது எதுக்கு சொல்கிறது தெரியுங்களா? நல்ல தமிழ் கேட்குற போது செந்தமிழ் நாடுன்னு போதில்லே இன்ப தேன் வந்து பாயுது. இன்னும் ஒருத்தர் பேச மாட்டேங்கிறீங்க. ஆ நான் எப்படி எங்கே பாயணும் தேன், யோசிச்சு பாருங்கள். இன்ப தேன் வந்து பாயுது, வாயிலில் தானே போட்டுருக்கணும். அவர் ஏன் காதில்லன்னு போட்ட, காதில் போட்டால் எறும்பு வந்துடும், அதான் அப்படி கேட்கக்கூடாது. காதில் கேட்குறப்ப இனிமையாக இருக்காங்க, அதுதான் உண்மை. எது இனிமை ஏங்க, நம்ம பிள்ளை பாஸ் பண்ணிட்டாங்க, இனிமை. நம்ம பொண்ணுக்கு வேலை கிடச்சிருச்சுங்க, இனிமை. இன்ப தேன் வந்து பாயுது, அவ்வளோ எதுக்குங்க. சாப்பிட்ட பிள்ளை நான் கொடுத்துட்றேன், எவ்வளோ இனிமையாக இருக்குது கேட்குறப்ப. ஹோட்டலில் சாப்பிட்றோம், நான் கொடுத்துட்றேன் பில்லை, அடையாப்பா உன்னை மாதிரி நண்பன் கிடப்பானா. நானும் ஒரு நண்பர் ஹோட்டலுக்கு சாப்பிட போயிருந்தோம், பில்லை பார்த்தா 2000 ரூபா. அவர் அது மூஞ்சியிலே முழிக்கல, பல்லு குத்திக்கிட்டு இருக்காரு. நான் தான் 2000 ரூபா கொடுத்தேன். வெளியே வந்தோடனே பீடா கடைக்கிட்ட வந்தோடனே என் கையை பிடிச்சிக்கிட்டார். அவர் சும்மா இருக்கேன், பூரா செலவு நீங்களே பண்ணிக்கிட்டு நான் பீடா வாங்கினேன், நான் அங்கே 2000 ரூபா அழுதுருக்கேன். இவர் 10 ரூபாய்க்கு பீடா வாங்கிட்டுக்காரன். இப்போ பாருங்க, இன்ப தேன் வந்து பாயுது காதலன்னு சொன்னால், காதில் தேன் பாய வேண்டும் என்றால் இனிய சொற்கள் விழுக வேண்டும். தமிழ் கற்றுத்தரணுங்க, தமிழ் வேணும். இப்போ ஐயா தமிழில் தானே பேசியிருக்காருன்னு சொல்லுங்க பார்ப்போம். வியாபாரத்தை பெருக்கிறது எப்படி? இப்போ கூட தம்பி முத்துக்குமார் என்கிட்ட கேட்டார், ஐயா தமிழ் என்ன
இப்போ என்னுடைய தேவை என்னன்னு கேட்டார். உண்மையை சொல்கிறேங்க, இன்றைக்கி என் நண்பர் இனிய நண்பர் பத்மஸ்ரீ கமலஹாசன் அவருடைய விக்ரம் படம் ஏறத்தாழ 300 கோடி ரூபாய்க்கு வசூலாயிருக்குன்னு சொன்னால் அது என்ன மொழியில் வந்திருக்கு? தமிழில் தானே வந்திருக்கு. அவர் தமிழில் தானே பேசுகிறாரு. தமிழில் வசனம் இருக்குல்ல, தமிழில் பாட்டு இருக்குல்ல. அப்போ தமிழ் இலக்கண இலக்கியங்கள் மட்டும் இல்லைங்க. இதாக இப்படி எங்கள் இயல் டிஜிட்டல்னு வந்திருக்காங்க, ஜி ஞானசம்பந்தன்கிற யூடியூப் சேனல் என்னுடைய அதனுடைய தொழில்நுட்ப கலைஞர்கள் எல்லோரும் வந்திருக்கிறாங்க. அவங்க எல்லாருக்கும் தமிழ் நல்லா தெரிஞ்சால் தான் யூடியூப்பில் போடக்கூடிய அந்த சொற்கள் சரியாக இருக்கும். பழி பாவம்னு போடுறோம்னு வச்சுக்கோங்க, அப்போ எப்படி போடணுங்கிற வார்த்தை தெரியணும்னா அதுக்கு தமிழ் வேணும். பேசுகிறப்போ உச்சரிப்பு வேணும். உச்சரிப்பு இருந்தால் தான் நல்ல தமிழ் வரும். வாழைப்பழம் வாத்தியார் சொல்லி கொடுத்தார், வாயப்பயம் அப்படின்னு இருக்காமே பையன், வாழைப்பழம் வாயப்பயம். டேய் உங்கள் அப்பா கூட்டாட போடா. அவங்க அப்பா வந்தார், என்னையா உங்கள் பையன் வாழைப்பழம்னு சொல்லி கொடுக்குறேன், வாயப்பயம்னு சொல்கிறேன். அவர் உடனே சொன்னார், அது எங்கள் பயக்க வயக்கம் அப்படின்னு இருக்காரு. வாத்தியாருக்கு ஓரளவு புரிஞ்சிருச்சு. அப்படியா, உங்களுக்கு சொந்த ஊர் எங்கே? கயக்கே. இங்கேருந்து வந்த பொயக்கே போ, உனக்கு ஒன்று வராது. தமிழில் 3 லகரம் இருக்குது, அந்த 3 லகரத்தை உச்சரிக்க தெரியும். ரொம்ப எளிமையாக உங்களுக்கு சொல்கிறானே, 3 லகரத்தை எளிமையாக தெரிஞ்சுக்கிறதுனா ஒரே ஒரு திருக்குறள், 1330 வேண்டாம். குழல் இனிது, யாழ் இனிது, என்பதம் மக்கள் மழலை சொல் கேளாதவர். இதை தயவு செஞ்சு மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. 3 லகரம் இதில் வருது. 3 லகரம் இருக்கா அப்படின்னு திடீர்னு அதிர்ச்சியாக கூடாது. அப்படியா அப்படின்னு கேட்கக்கூடாது. தமிழில் இருக்கு. லட்டுன்னு எழுதுறீங்களா, குண்டு லகரம் அதுக்கு பேர். பள்ளிக்கூடம் எழுதுறீங்களா, பொது லகரம் அதுக்கு பேர். ஏன் பொது லகரம் தெரியுங்களா, அது வடமொழியிலையும் வரும் தமிழ் மொழியிலையும் வரும். காமன் அப்படி வச்சுக்கோங்க, அது பொது லகரம். சிறப்பு லகரம் என்பது தான் வாழைப்பழம் சொன்ன இல்லையா, அது மாதிரி. இது எங்கள் வாத்தியார் சொல்லி கொடுத்துருந்துருக்காருங்க கல்லூரியில். இது குண்டு லகரம், இது பொது லகரம், வித்தியாசம் தெரியுதான்னாரு. ஒரு வயது எந்திரிச்சான், லதாவுக்கு ஒரு லாவா அப்படின்னு கேட்டான், கரெக்டு. மஞ்சுளாவுக்கு ஒரு லா போடக்கூடாது, சரியாக புரிஞ்சுக்கிட்டான், புரிஞ்சு வச்சு அவ்வளோதான். லதாவுக்கு ஒரு லா குண்டு லகரம், மஞ்சுளாவுக்கு ஒரு லா பொது லகரம், குழலி சிறப்பு லகரம், முடிஞ்சு போச்சு. என்ன அப்படின்னு கேட்டானா, தமிழ் பாடம் நடத்துறதுக்காக வரலங்க, தமிழ் வேணும். இன்றைக்கி தலைப்பை என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு கேட்டால், தமிழர்களுடைய வணிக வரலாறு பற்றி கொடுத்துருக்குறாங்க. நான் இன்னும் கொஞ்சம் கூட்டத்தை எதிர்பார்த்தேன். இப்போ என் நண்பர் பாண்டில் சொன்னால் பத்தலை பத்தலை அப்படின்னா நான் பாட்டு ஆரம்பிக்கணும். தமிழர் வணிக வரலாறு அப்படிங்கிற தலைப்பில் தான் நான் பேசணும்னு வந்திருந்தேன். அதுதான் பேச போகிறேன், தருணமில்ல, ஒன்றும் பயப்படாதீங்க. ஒரே ஒரு கேள்வி தான் என்ன அப்படின்னா, வாணிபம் இருந்ததா? இதே சேம்பரில் எஸ் அமைப்பில் நான் மேலே வந்து ஹட்சன் அரங்கமாக மேலே இருந்தது, சின்ன அரங்கம் அது, 120 பேர். அதில் நான் பேசுகிறதுக்காக என்னை கூப்பிட்ருந்தாங்க. ஆனால் அன்றைக்கி 250 பேருக்கு மேலே வந்துட்டாங்க. நான் பேசுகிறேங்கிறதுக்காக வரல, நான் கொடுத்துருந்த தலைப்புக்காக வந்திருந்தாங்க. பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் இன் தமிழ் லிட்ரேச்சர் அப்படின்னு இங்கிலீஷில் கொடுத்துருந்தேன். அப்போ தான் வருவாங்க அப்படிங்கிறதுக்காக. இந்த நம்ம ஊரில் ரீகல் தேட்டர்னு முந்தி இருந்துச்சு, இப்போ தங்க ரீகலாக மாதிரி இருந்துச்சு. எப்போவும் இங்கிலீஷ் படம் ஓடிக்கிட்டே இருக்கும். அதில் படம் பார்த்து வந்து சில பேர் வெளியே பேரை படிச்சுக்கிட்டு இருப்பாங்க, ஏன்னா என்ன படம் பார்த்தும் சொல்ல தெரியாது. அதுக்காக இந்த தலைப்பு எது கொடுத்துருந்தீங்களா, எல்லோரும் வந்து கேட்டது என்ன, தமிழ்நாட்டில் வணிகம் இருந்ததா, இதான் கேள்விங்க. தமிழ்நாட்டில் வாணிபம் இருந்தால் இப்போ இன்னொரு கேள்வி இருக்கு, என்ன வணிகம் ரைட்டா, வாணிபம் ரைட்டா, வணிகம்னு போடலாமா வாணிகம்னு போடலாம், எல்லாம் ஒன்று தாங்க. என்ன அப்படின்னு கேட்டால், கொடுப்பதும் குறைபடாது, கொள்வதும் மிகைப்படாது. இதுதான் தமிழ் இலக்கியம் சொல்கிற வார்த்தை. நம்மகிட்ட பொருள் வாங்க வர்றாங்கன்னா நாம் வந்து குறைவில்லாமல் கொடுக்கணும். அள்ளி கொடுத்து வாழ்பவர் உள்ளம் ஆனந்த பூந்தோட்டம் அப்படிம்பார் எம்ஜிஆர் படத்தில். அள்ளி கொடுக்கணும்,
வாங்குகிற போது மிகைப்படாமல் வாங்கணும், அளவாக வாங்கணும். இந்த நம்முடைய நிறுவனத்தை பற்றிய படத்தொகுப்பில் பார்த்தோம்ல, ஒருத்தர் சொல்கிறார் பாருங்க, ஒரு பொருளை அங்கே வாங்க போகணும், ஒரு பொருள் இங்கே வாங்க போகணும், ஒரு பொருள் இங்கே வாங்க போகணுன்றதை மாற்றி எல்லா பொருளும் ஒரே இடத்தில் கிடைக்கும் என்ற ஒரு நிலைமையை உருவாக்கி காட்டியவர் ஐயா அவர்கள்னு அவர் சொன்னபோது ரொம்ப பெருமையாக இருந்தது. அமெரிக்காவில் வால்மார்ட் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு நீங்கள் போனீங்கன்னா பார்க்கலாம், குண்டூசி தொடங்கி ஏரோப்ளானில் இருக்கக்கூடிய அத்தனை பொருள் வரைக்கும் அங்கே பார்க்கலாம். நான் போன வாரம் இந்நேரம் அமெரிக்காவில் இருக்கேன், இப்படிலாம் சொன்னால் தான் நம்புவீங்கன்னு நினைக்கிறேன். இப்படி தான் அமெரிக்கா போனேன், சீனா போன போது நான் அப்படி பொய் இல்லை. ஏன்னா அவர் வந்து என்னை நிகழ்ச்சிக்கு அழைக்கிற போது நான் அமெரிக்காவுக்கு புறப்பட்டுக்கிட்டு இருந்தேன், கரெக்டாக போயிட்டு வந்துட்டேன். 15 நாளைக்குள்ளே எல்லா இடத்துக்கும் போயிட்டு வந்துட்டேன். அதில் என்ன அதிகமாக கவர்ந்த இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டான்போர்ட் பல்கலைக்கழகம்தான், கலிஃபோர்னியாவில் இருக்குது. அதாவது என்ன சிறப்பு தெரியுங்களா, அதில் 81 பேராசிரியர்கள் நோபல் பரிசு வாங்கியிருக்காங்க. அங்கே வேலை பார்க்கக்கூடிய பேராசிரியர்கள் 81 பேர் நோபல் பரிசு வாங்கியிருக்காங்க. 170 பேர் ஒலிம்பிக்கில் தங்கப்பதக்கம் வாங்கியிருக்காங்க அங்கே இருக்கவங்க. இப்படிலாம் போடணும், இப்படி போட்டால் தானே சிறப்பாக இருக்கும். இப்போ தமிழ்நாட்டில் வாணிபம் இருந்ததானுங்கிறதுக்கு என்ன அடையாளம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த அருக்கு கீழடி எப்போவாது நேரம் இருந்தால் போயிட்டு வாங்க. இன்றைக்கி அந்த கண்காட்சி வச்சுருக்கிறாங்க. கீழடியை தோண்டி பார்த்த பிறகுதான் தமிழனுடைய நாகரிகம் எவ்வளோ பழமையானதுங்கிற விஷயம் நமக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் 4 அடி தோண்டினா கீழடியை, நினைவு வச்சுக்கோங்க, கீழடியை இன்னொரு 4 அடி தோண்டினா உலகத்தில் முதல் மனுஷனே தமிழ் மனுஷனாக தான் இருந்திருப்பாங்கிற ஒரு உண்மை வெளியில் தெரிஞ்சாலும் தெரியும். அதில் முக்கியமாக ஒன்று கிடைச்சது இருந்தீங்களா, ஒரு உரைகள் ஒன்று கிடச்சிருக்குங்க. உரைகள்னால் தெரியுங்களா, அதாவது தங்கத்தை அதனுடைய தன்மை என்னங்கிறதுக்காக உரைச்சி பார்ப்போம் இல்லையா, அந்த உரைகள் ஒன்று அங்கே கிடச்சிருக்கு. இந்த உரைகள் எங்கே, அலெக்சாண்டரியாவில் கிடச்சிருக்கு 2000 வருஷத்துக்கு முதல்ல. 2000 வருஷத்துக்கு முதல்ல நம்ம ஆளுடைய வச்சுருந்த அந்த உரைகள் அங்கேயும் கிடச்சிருக்குது, கீழடியில் கிடச்சிருக்குது. அப்போ தமிழ்நாட்டில் நம்மவர்கள் வாணிபம் செய்திருக்கிறார்கள், பொன்னை உரைத்திருக்கிறார்கள், விற்றிருக்கிறார்கள், வியாபாரம் செய்திருக்கிறார்கள்னு தெரிஞ்சு வச்சுருக்கிறோம். சரி, இன்னும் கூட எளிமையாக சொல்கிறேன், தமிழ்நாட்டினுடைய டோபோகிராஃபி அதாவது அதனுடைய தரைப்பகுதி பற்றி எவ்வளவு பேருக்கு தெரியும். மதுரை மாதிரியான ஒரு நகரத்தை நீங்கள் எங்கே போய் பார்க்க போகிறீங்க சொல்லுங்கள் பார்க்கலாம். நம்ம வச்ச பேர் மாதிரி யாருங்க வச்சா, என்ன தொழில் செய்கிறோமோ அந்த தொழிலுக்கு ஏற்ற பேர் மதுரையில் தாங்க இருக்கும். தென்ன ஓலக்கார தெரு போய் பாருங்க. எனக்கு என்ன பயம், கொஞ்ச நாள் கழித்து எல்லாமே அரசியல்வாதிகளுடைய பேராக மாறப்போகுதுன்னு பயமாக இருக்குது. தென்ன ஓலக்கார தெரு, பச்சரிசிக்கார தெரு, புழுங்கலரிசிக்கார தெரு, சித்திரக்கார தெரு. சித்திரக்கார தெருன்னு என்ன, ஓவியர்கள் வாழ்ந்த இடம். ரொம்ப நாளாக என்ன குழப்பின ஒரு தெரு எது தெரியுங்களா, தைக்காக்கார தெருன்னு இருந்துச்சு. இப்படி ஒரு தெரு இருக்குமான்னு யோசிச்சுட்டே இருந்தேன். யானக்கல் பாலத்துக்கு கீழே இடது பக்கமாக கல்பனா தேட்டருக்கு போகிற வழியில் இருக்கக்கூடிய தையல்காரர்கள் தெரு, கையில் மிஷின் வச்சு தச்சுக்கிட்டு பார்க்கல, அது ரொம்ப குழப்பின ஒரு தெரு எதுன்னு கேட்டால் சுடுதண்ணி வாக்கியா தெரு. சுடுதண்ணி வாக்கியா, இப்போ நான் சொல்கிற முதல் சொன்ன தெருவெல்லாம் பாண்டியர் காலத்தில் இருந்திருக்கு. சுடுதண்ணி வாக்கியா தெரு எப்போ வந்துச்சு தெரியுமா, இதெல்லாம் ஐஏஎஸில் கேள்வி கேட்கணும், அப்போ தான் நம்ம படிப்பு ஒழுங்க உட்காந்து. ஆ, யார் சொன்னா, சபாஸ், மெஜ்ரா காலேஜ், மெஜ்ரா கோட்ஸ் நிறுவனம் வந்த பிறகு ஒரு பெரிய சக்கரை ஒன்று அங்கே இருக்கும், அந்த பாலத்தில் ஏறி பார்த்தோம்னா தெரியும். முந்தி பாலம் கிடையாது, லேபர் ஸ்கூலுக்கு எடுத்தாப்புல, அதில் அந்த நீராவி இருக்கு பார்த்தீங்களா, அதுலேருந்து வெறியேற நீராவி ஒரு தெருவழியாக ஓடும், காலில் பார்த்தா அது சுடுதண்ணி, அதனால அதுக்கு பேர் சுடுதண்ணி வாக்கியா தெரு. எங்கேயாவது இப்படி எங்கேயாவது ஒன்று கேள்விப்பட்டிருக்கீங்களா, இது நமக்கு ஃபென்னர் வந்த பிறகு, மெஜ்ரா கோட்ஸ் வந்த பிறகு வந்தது. இது மாதிரி தொழில் நகரமாக மதுரை இருந்திருக்குது 2000 வருஷத்துக்கு முதல்ல வச்சுருக்க. வீதிகள் பேர் என்ன தெரியுங்களா, மாசி வீதி, சித்திரை வீதி, ஆடி வீதி,
அங்கெல்லாம் சாமி சுத்தி வரும். அல்லாஹ் சொன்னா சித்திர திருவிழாவே மாசி திருவிழாவா தாங்க இருந்தது. தேர்களுக்கு ஆள் வரல. திருமல் நாயக்கர் கூப்பிட்டு கேட்டாரு, என்னையா தேர்களுக்கு? ஏன்னா தேரை ரெண்டு ஆள் இழுக்க முடியாது. தேர்களுக்கு இருந்தா ஊர் கூடி தேர் இழுக்கணும்ல, எங்கேயா போனாங்கன்னு. எல்லாரும் அறுவடை பண்ண போயிருக்காங்க விவசாயிகள்லாம். எப்போ வருவாங்க? எல்லாரும் சித்திர மாதத்து தான் சும்மா இருப்பாங்க, விவசாயம் முடிஞ்சு போகும். அப்படியா திருவிழாவை சித்திர மாதம் மாற்று, அப்படி மாற்றுனது தான் சித்திர திருவிழா. ஞாபகம் வச்சுங்க. இப்போ உங்கள்கிட்ட வந்து யாராவது கேட்குறாங்க, சித்திர திருவிழா ஏன் சித்திரை மாதம் கொண்டாட போகிறது, அப்புறம் என்ன டிசம்பரில் கொண்டாடுவாங்க, போயா வேலையை அப்படி சொல்லக்கூடாது. ஏன் சித்திர மாதம்னு கேட்டால் சொல்ல தெரியணும், இல்லை எங்கள் சிலபஸில் கிடையாது, சொல்லக்கூடாது. சொல்லாமா அப்படி? இப்போ இந்த நீங்கள் விக்ரம் படத்தில் கேட்டுருவல்ல, வைத்தவழிக்கு என்ன செய்யறது? அன்னைக்கு நான் காலேஜுக்கு போகல, பக்கத்தில் ஒரு டாக்டர் போய் பார்த்துவா அப்படி மாதிரிலையே அஜய் சேதுபதி படம் யாரும் பார்க்கல, என்ன நானாக பேசிக்கிட்டு இருக்கேனா? நம்ம ஆளுக்கு அப்படி இருக்க மாட்டீங்களே. ஆ, முதல் நாளே படம் பார்த்தா தான் நமக்கு தூக்கம் வரும், இல்லைன்னா அதுக்குள்ள கதை சொல்லிட்டு வாங்க நம்ம ஆளுக்கு வந்து. அதுக்காக போய் பார்ப்போம். சிலபஸில் இல்லைன்னு சொல்லக்கூடாது. அப்போ தமிழர்களுடைய நாகரிகம் என்று சொன்னால், எனக்கு கொடுத்துருக்க நேரம் 45 நிமிஷம் மொத்தம், நான் கேட்டுக்கிட்டே வரட்டேன். எப்போவுமே மேடைக்கு பெறப்ப எவ்வளவு நேரம் பேசணுங்கிற விஷயத்தை கேட்டுக்கிறணும். ஏன் அப்படின்னு கேட்டால், நான் ஒரு சின்ன கிராமத்துக்கு போயிருந்தப்ப அந்த ஊர் பஞ்சாயத்து போர்டு தலைவர்கிட்ட கேட்டேன் எவ்வளவு நேரம் பேசணும்னு. அவர் ஒடியாந்து என் கையை பிடிச்சிக்கிட்டார். என்ன இப்படி கேட்குறீங்கய்யா, இது உங்கள் ஊரியா, எவ்வளவு நேரம் வேணாலும் நீங்கள் பேசுங்கய்யா, நாங்கள்லாம் போயிடுவோம்யா அப்படின்னாரு. எங்களுக்கு வேலை இருக்குல்ல அப்படின்னாரு. அப்புறம் என்ன, நான் தான் வேலையை தவணை ஊர் ஊராக போய் பேசிக்கிட்டு இருக்கேன். எவ்வளவு நேரம் பேசணுங்கிற டயத்தை நம்ம சரியாக பார்த்துக்கணும். தமிழர்கள் நிலப்பகுதியை எப்படி பிரித்தார்கள்? மலை சார்ந்த இடத்தை குறிஞ்சி என்றார்கள். மலையும் மலை சார்ந்த இடம். இன்னும் எளிமையாக சொல்கிறேன், கொடைக்கானல் ஊட்டி அப்படி வச்சுக்கிடுவோம். ஏன்னா ரொம்ப எளிமையாக தான் பேச வேண்டியிருக்கு. இது மலை சார்ந்த இடத்தை குறிஞ்சின்னாங்க. காடு சார்ந்த இடத்தை முல்லை, முல்லைன்னு வச்சாங்க, முல்லை நிலம்னு வச்சாங்க. அதே மாதிரி வயல் சார்ந்த இடத்தை மருதம்னு வச்சாங்க. இப்போ மதுரையெல்லாம் மருத நிலங்கள் தான், வயலும் வயல் சார்ந்த இடம், மூணு முடிஞ்சிருச்சு, குறிஞ்சி முல்லை மருதம். கடல் சார்ந்த இடம் நெய்தல். பாலைன்னு ஒன்று இருக்கு, மணல் சார்ந்த இடம். தமிழ்நாட்டில் பாலை கிடையாது. ஆனால் சிலப்பதிகார ஆசிரியர் சொல்கிறாரு, முல்லையும் குறிஞ்சியும் முறைமையில் திரிந்து பாலை என்றொரு படிமம் கொள்ளும் அப்படிங்கிறார். முல்லை நிலத்திலையும் குறிஞ்சி நிலத்திலையும் மழை பெய்யலைன்னா அது பாலைன்னு அர்த்தம் அப்படிங்கிறார். சரி, இருக்கட்டும். இந்த 5 நிலங்கள் தமிழர்கள் நிலத்தை 5 பிரித்தார்கள், திசையை 4 பிரித்தார்கள், தமிழை 3 பிரித்தார்கள், வாழ்க்கையை அகம்புறம் என்று 2 பிரித்தார்கள், ஒழுக்கத்தை மற்றும் உயிரை போல 1 வைத்தார்கள். அதுதான் தமிழனுடைய பண்பாடு, அதுதான் பண்பாடு. இப்போ இந்த மாதிரி வச்சுக்கிட்டு தமிழை 3 பிரித்தார்கள்னா, இயல் இசை நாடகம் சொல்கிறோம்ல முத்தமிழ், சரி, அகம்புறம் ஒழுக்கம். இந்த திசையை பிரிக்கிற போது 4 திசைன்னு சொல்கிறோம்ல, அதுபோல் காற்றுக்கு பேர் வச்சவன் தமிழன் தாங்க, வேறு யாரும் வைக்கலை. காற்றுக்கு பேர் வைத்தவன் தமிழன். வடக்கிலிருந்து வீசினால் வாடை, தெற்கிலிருந்து வீசினால் தென்றல், மேற்கிலிருந்து வீசினால் கோடை, கிழக்கிலிருந்து வீசினால் கொண்டல். 4. இன்னும் 2 கவனமாக வச்சுருந்தாங்க, என்ன தெரியுங்களா? அந்த காலத்தில் 2 வகையில் தாங்க வணிகம் பண்ணாங்க. 1, தரை வழியாக வணிகம் செய்தல். நினைவு வச்சுக்கங்க, 18 தொழில் புரட்சிக்கு பிறகுதான் நமக்கு வந்து ரயில் வந்தது, அப்புறம் கார் வந்தது. 1903 தான் முதல் விமானம் வந்தது. அப்போ அதுக்கு முன்னாடி 1 தரைவழி பயணம், இன்னொன்று கடல்வழி பயணம். இதை வச்சுக்கிட்டு தான் நம்ம வியாபாரம் பண்ணியிருக்கோம். சரி, இதுக்கு என்ன ஆதாரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிலப்பதிகாரத்தில் கண்ணையனுடைய அப்பா யார், கோவலனுடைய அப்பா யார் அப்படின்னு கேட்டால்,
ஒன்றும் பயந்துடாதீங்க, என்னடா இது இப்படி வந்து மாட்டிக்கிட்டோமே அவர்கிட்ட அப்படின்னு நினைக்கக்கூடாது. இது எதுக்கு தான் சொல்கிறேன் அப்படின்னா, கண்ணகிட்ட பாண்டிய மன்னன் கேட்குறான், அம்மா நீ யாருன்னு ஒரு கேள்வி கேட்டான். உலகத்திலேயே பெரிய விசிங்காடு உள்ள ஆள் கண்ணகி தான். நீட்ட போய் சொல்கிறான், தேரா மன்னா செப்போது படிச்சிருப்பீங்கல்ல, ஸ்கூலில் படித்து சாய்ஸில் விட்டுருப்பீங்கல்ல, அதான் நான் சொல்கிறது. என்ன நான் பேப்பர் திருத்துறாள் தானே, எனக்கு தெரியும்ல எப்போ வகுப்பறை அமைதியாக இருக்குது தெரியுங்களா, நான் பார்த்துருக்கேன். திருத்தின பேப்பரை கொடுத்து கொடுக்க வர்றோம்ல, செத்து கூட போகலாமான்னு நினைப்பான் சில பேர். ஒரு வாத்தியார் பேப்பரை கொடுத்தாரு, 98 மார்க் வாங்கிட்டு ஒரு பிள்ளை தேம்பி தேம்பி அழுகுது. இங்கிட்ட ஒரு பையன் 12 மார்க் வாங்கி கெக்க கக்கன்னு சிரிச்சிருக்கான். இவர் கோவம் வந்துருச்சு, வெக்கமா இல்லை, 98 வாங்கிட்டு அழுகுது, நீ 12 வாங்கிட்டு சிரிக்கிற. அவன் சொன்னால் இந்த 12 எப்படி போட்டாங்கிட்டு இல்லை, நான் ஒன்றுமே எழுதலை, யாரோ ஒரு பையன் படிக்காமல் திருத்திருக்காங்க, என்னையும் தான் சொல்கிறேன் படிக்காமல் திருத்தின பையன். கண்ணகி சொல்கிறா, தேரா மன்னா செப்போதுடையின் எல்லர் சிறப்பின் இமயவிரைப்பான்னு சொல்லி பெரிய பட்டியல் கொடுத்து தன்னுடைய மாமனார் பேரை சொல்கிறாங்க. மாசாத்து வாணிகன் மகனே ஆகி, மாசாத்து வாணிகன் அப்படின்னா என்னன்னா தரைவழி போக்குவரத்து வியாபாரம் செய்யக்கூடியவன். இவங்க அப்பா பேர் என்ன தெரியுமா, கண்ணகி அப்பா பேர். எங்கேயாவது ஐஏஎஸ்லேயோ டிஎன்பிஎஸ்சிலையோ கேள்வி கேட்டதை நம்ம சொல்லுவோம், மாநாயகன் பேர். அவன் கடல் வணிபம் வாணிபம் செய்தவன். கடல் வாணிபம் ஒன்று, தரை வாணிபம் ஒன்று. மாசாத்து வாணிகன் மகனே ஆகி வாழ்தல் வேண்டி ஊழ்து நெருப்பு திறப்ப சூழ்கலல் மன்னா நின்னகர் புகுந்து இங்கு எங்கால் சிலம்பு பகருதல் வேண்டி நின்பால் கொலைக்கலப்பட்ட கோவலன் மனைவி கண்ணகி என்பது என் பெயர். சித்திர சிலம்புன்னு நான் பேசியிருக்கேங்க யூடியூப், என்னுடைய ஜி ஞான சம்பந்தனுங்கிற யூடியூப் சேனல் பாருங்கள், ஒரு 1:20 பேசியிருக்கேன். சிலப்பதிகாரம் முழுவதையும் ஒரு பெரிய அரங்கத்தில் பேசியிருப்பேன் பாருங்கள். இப்போ தரைவழி போக்குவரத்து இருந்தது, கடல் வழி போக்குவரத்து இருந்தது. சரி, தரைவழி போக்குவரத்துக்கு என்னென்ன பயன்படுத்துகிறாங்க, மாட்டு வண்டி, குதிரை வண்டி, அதே போல் என்னென்னா அத்திரி அப்படின்னு சொல்லக்கூடிய கழுதைகள் ஏற்றிய பொதி வண்டி. இதில் இன்னொன்று தெரிஞ்சுங்க, குதிரை நம்ம நாட்டு மிருகமா, குதிரை நம்ம நாட்டு மிருகம் இல்லை. நான் ஏதாவது கேள்வி கேட்டால் முகம் மாறிடாதீங்க, நானே பதில் சொல்லிடுவேன். ஏன்னா வகுப்பில் நான் அதைத்தான் செஞ்சுக்கிட்டு இருந்தேன் எத்தனை நாளாக. நானே கேள்வி கேட்பேன், நான் எதுக்கு நமக்கு ஊர் பகை, தெரியாதுன்னு சொல்லுவானே, வெளியே வாடான்னு சொல்லுவானே, உள்ளே வாடான்னு அவன் சொல்லுவானே, அதனால் நானே சொல்லிடுவேன். இப்போ தரைவழி போக்குவரத்துக்கு இவர்கள் பயன்படுத்தியது என்னென்னா, குதிரை, நம்முடைய நாட்டு குதிரை இல்லை, அரேபிய தேசத்துலேருந்து வந்தது. அதனால தான் அவன் குதிரையை கொண்டு வந்து நம்மகிட்ட கொடுத்துட்டு நம்மகிட்ட என்ன வாங்கிட்டு போனான்னு தெரியுங்களா, மிளகு வாங்கிட்டு போனாங்க. பரியோடு வந்து கரியோடு பெயரும் அப்படின்னா, பொண்ணோடு வந்து கரியோடு பெயரும்னா, பொண்ணுன்னா தங்கம், தங்க காசு கொண்டு வந்து கொடுத்துட்டு, கரின்னா என்ன தெரியுங்களா, கரின்னா என்ன, ஆ நீங்கள் வாட்டுக்கு மட்டன் அந்த காலத்தில் வச்சுருந்துருக்காங்க, கரினா மிளகுன்னு அர்த்தம். வல்லின ரகரம், வல்லின ரகரம் தெரியுது இல்லையா, பெரிய ராணா அப்படி சொல்லணும். ஒரு வாத்தியார் சொல்லி கொடுத்துருக்காரு, இடையின ரகரம் போடு புரியலை, வல்லின ரகரம் போடு புரியலை, இல்லை சின்ன ராணா போடுறா மரம் போட்டான், பெரிய ராணா போடுறா பறவை போட்டான். சொல்லிக்கிட்டே வந்தவர் திடீர்னு ஒரு வயது எந்திரிச்சு கேட்டுக்கான், சார் தகராறு, சின்ன ராணாவா பெரிய ராணாவான்னு கேட்டுக்கான். ஆத்தியார் குழம்பிருச்சு, இங்கே சின்ன தகராறாக இருந்தா சின்ன ராணா போடு, தகராறு பெருசாக இருந்தா பெரிய ராணா போடு, ஆளை விடு அப்படின்னாரு. இருக்கட்டும், இங்கே கறி அப்படின்னா என்னென்னா மிளகுன்னு அர்த்தம். அதனால தான் நம்ம ஊர் மிளகாய் நம்ம ஊர் பொருள் இல்லைங்க, ஞாபகம், அது சில்லி நாட்டிலிருந்து வந்தது. மிளகாய் சில்லி அப்படிங்கிறோம் இல்லையா, மிளகு தான் நம்ம நாட்டு பொருள். அந்த மிளகு குழம்பு வச்சு அரைக்கிறதுனால அதுக்கு பேர் கறி குழம்புன்னு பேர். இந்த மிளகை வாங்கிறதுக்காகத்தான் மேல்நாட்டிலிருந்து வந்தாங்க. இப்படி வந்தவர்களுடைய பேர் என்ன அப்படின்னா, யமனர்கள் வந்தார்கள், ரோமாபுரியிலேருந்து வந்தாங்க, அரபு நாட்டிலேருந்து வந்தாங்க, உப்பு வாங்க வந்தாங்க,
மேல் நாடுகளில் உப்பு கிடையாது. ஏன் தெரியுமா? அங்கே காய்ச்ச முடியாதுன்னா வெயில் கிடையாது. அங்கே வேற ஒன்றும் வேண்டாம். பூமத்திரேக்கு அப்பால் புளிப்பு கிடையாது, தெரியுமா உங்களுக்கு? அதனால தான் அமெரிக்காவிலேருந்து வரோட மற்றவனா ரஷ்யாவிலேருந்து வரோட என்ன செய்வான் தெரியுமா? மாம்பழத்துக்கு உயிரே விடுவாங்க. நம்ம சிவபெருமான் குடும்பத்தில் மாம்பழத்தில் ஒரு பெரிய பிரச்சனையை வந்துச்சுன்னு படிக்கிறோம் இல்லையா? காரைக்கால் அம்மையாருடைய வாழ்க்கை வரலாறுல ரெண்டு மாம்பழம் வந்து என்ன பாடுபட்டுச்சு கேள்விப்படுறோம் இல்லையா? இதெல்லாம் பேசலாம், நேரம் இல்லைம்மா. உண்மையிலேயே காரைக்கால் அம்மையார் பற்றி சொல்கிறதா இருந்தால் அவ்வளோ அருமையாக இருக்கும். மதுரைக்கு தான் வந்துச்சு அந்த அம்மா. பிறந்தது காரைக்காலாக இருந்தாலும் மதுரைக்கு வந்துட்டு தான் போகுது. இங்கே மதுரைக்கு வராமல் யாரும் போக முடியாது. கல்லூரி வாசல் நின்றுட்டு இருந்தேன், ஒரு பஸ் வந்துச்சு. இந்த பேருந்து மைய பேருந்து நிலையம் போகுமான்னு கேட்டேன். அவர் அப்படின்னா என்ன அப்படின்னாரு? இந்த பேருந்து மைய பேருந்து நிலையம் போகுமா, நீ என்ன சொல்கிற அப்படின்னாரு. இந்த பஸ்ஸு பஸ் ஸ்டாண்டு போகுமான்னு அப்படி தமிழில் கேட்டு சொல்ல வேண்டியதானே அப்படின்னாரு. பஸ்ஸு பஸ் ஸ்டாண்டுனா தமிழா, பேருந்து மைய பேருந்து புரியல. இந்த பறவை 25,000 கிலோமீட்டரை எப்படி பறக்குது தெரியுங்களா? அதனுடைய மூக்கில் ஒரு சின்ன குச்சியை வச்சுருக்குமா, அதை வச்சுக்கிட்டே பறக்குமா. பறந்துக்கிட்டே வர்றப்போ கடலுக்குள்ளே போட்டு அந்த அது மேலே அந்த குச்சியில் போட்டு அதில் உட்காந்துக்கிட்டு இளப்பாரி ரெண்டு மீனை பிடிச்சி சாப்பிட்டுக்குமா. இப்போ டிஸ்கவரி சேனலில் காட்டுறான். பறவையும் மற்றவையும் நீரில் மிதப்பதை பார்த்த தமிழர்கள் என்ன செஞ்சாங்க? தண்ணியில் மிதப்பதற்காக கட்டைகள் மூலம் பயன்படுத்த தொடங்கினாங்க. நினைவில் வச்சுக்கோங்க, தமிழில் மட்டும்தாங்க 18 பேர் இருக்குதுங்க. தமிழில் மட்டும் 18 பேர் இருக்குது. எதுக்கு? தரையில் தண்ணியில் ஓடக்கூடிய பொருளுக்கு 18 பேர் இருக்குது. என்னென்ன? ஓடம், கட்டுமரம், வங்கம், கப்பல், நாவாய், அம்பி, இப்படி வரிசையாக புனை. யாதும் ஊரே யாவரும் கேளிருன்னு ஒரு பாட்டு கேட்டிருக்கீங்கல்ல, அடிக்கடி சொல்லுவோம். அந்த முதவரி மட்டும்தான் தெரியும் நமக்கு, அடுத்த வரி கூட ரொம்ப பேருக்கு தெரியாது. அதில் கல்புருது ரங்கு மல்லல் பெரியாற்று நீர் வழிப்படும் புனை போல் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. ஆற்றுல போடப்பட்ட கட்டை ஆற்று வழியாக போகிற மாதிரி இந்த உயிர் விதி வழியாக போகுதான். இதுதான் நம்முடைய வாழ்க்கையா? அப்போ 18 சொல் வச்சுருக்கான் நம்ம ஆள். இதில் இந்த கட்டுமரம்ங்கிற வார்த்தையை தாங்க ஆங்கிலத்தில் அப்படியே கட்டுமரான்னு எடுத்துக்கிட்டான். நங்கூரம் அப்படிங்கிறத ஆங்கர் அப்படின்னு வச்சுக்கிட்டான். அதே மாதிரி கப்பல் படை இருக்கு பாருங்க, அதை நாவாய் அப்படிங்கிற சொல்லத்தான் நேவின்னு வச்சுக்கிட்டான். அப்படியே ஆங்கிலேய மொழி வளர்றதுக்கு என்ன காரணம் தெரியுங்களா? அந்த வார்த்தையை அப்படியே எடுத்து வச்சுக்கிடுவான் மட்டேன். இப்போ எங்கள் பேராசிரியர் எனக்கு சொல்லுவார், தோ பரமேஸ்வரன் அவர்கள், நாம் கண்டுபிடிக்காததுக்கு நம்ம பேர் வைக்க வேண்டாம் அப்படிம்பார். இப்போ உதாரணமாக நம்ம புகை வண்டின்னு வச்சோம்னு வச்சுக்கங்களேன், ரயில் நம்ம கண்டுபிடிக்கலை, புகை வண்டின்னு வச்சுக்கங்களேன். இப்போ புகையை காணோம், இப்போ என்ன பண்ணுறது? வெறு வண்டின்னு சொல்ல முடியுமா? அதை தொடர் வண்டின்னு வேணால் வைக்கலாம், அப்படி வேணால் வைக்கலாம். அதில் தான் நான் லண்டனில் பார்த்தேன், சப்வே பூமி கட்டியில் போதில்லை, அதுக்கு என்ன போட்டுருந்தாங்க தெரியுங்களா? நிலம் புகு தொடர் வண்டின்னு போட்டிருந்தாங்க. நிலம் புகு தொடர் வண்டி, நிலம் புகு தொடர் வண்டி, சப்வேயா, என்ன அழகாக இருக்குது பாருங்கள். அப்போ காற்றின் திசை அறிந்து தண்ணீரில் மிதப்பதற்கான கட்டைகளை செஞ்சு கப்பல்களை உருவாக்கி பயணப்பட ஆரம்பித்தாங்க. இன்னும் 2 காற்றை கண்டுபிடிச்சாங்க நம்மால். என்ன தெரியுங்களா? வடகிழக்கு பருவக்காற்று, தென்மேற்கு பருவக்காற்று. அது வீசுகிற திசையை வச்சுக்கிட்டு போயிட்டு வந்தான். இப்போ இன்னொரு கேள்வி, திசைமானி நம்ம கண்டுபிடிச்சதா? இல்லை. கேம்பஸ்ன்னு சொல்கிறோம்ல, அது நம்ம கண்டுபிடிக்கலை. அது கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம எப்படி போனோம்? இப்போ இன்னைக்கு வச்சுருக்கோம் ஜிபிஎஸ். வச்சுருக்கோம் உண்மையிலே பார்த்தேன், வெளிநாட்டில் சொந்த வீட்டுக்கே ஜிபிஎஸ்ல தான் போகிறாங்க. இப்போ நம்ம நடந்து போகிற கூட்டமே ஜிபிஎஸ்ல தான் போகும்னு நினைக்கிறேன். ஏன்னா அப்படி மறந்து போச்சு நமக்கு. மதுரையே சுற்றி வந்த ஆளுகளுக்கு தெரு தெரிய மாட்டேங்குது. ஆனால் கடல் வழியாக போகிறப்ப எப்படி போவாங்க? ஒன்று நட்சத்திரங்களை குறி வச்சு போவாங்க. பகலில் போகலாம், கிழக்கு மேற்கு தெரியும். இரவில் போகிறதா இருந்தால் நட்சத்திரங்களை வச்சு போகலாம்.
ஆனால் நான் மார்க்களை எதை வச்சுட்டு போனான் தெரியுங்களா? ஆச்சரியத்தில் ஆச்சரியம், தேவாங்க வச்சுட்டு போனான். தேவாங்கன்னா தெரியுமா? பார்த்துருக்கீங்களான்னு தெரியலையே. ஒருத்தர் இன்னொருத்தனை கண்ணத்தில் அடிச்சு விட்டான் தப்புன்னு. ஏன்டா அடிச்சேன்னு கேட்டுக்கான். போன மாதம் வியாழக்கிழமை என்னை எதுக்குடா தேவாங்கன்னு வஞ்சேன்னு கேட்டான். போன மாதம் வந்ததுக்கு இப்போ ஏன்டா என்னை அடிச்சேன்னு கேட்டான். நான் நேற்றுதான் தேவாங்க நேரில் பார்த்தேன் அப்படின்ட்டு இருக்கான். 1.5 மாதமாக தேவாங்கன்னா என்னன்னு தெரியாமல் இருந்திருக்கான். தேவாங்கன்னா என்ன தெரியுங்களா? இரவு நேரத்தில் மட்டும் இறை தேடக்கூடிய கொரோனா வந்த குரங்கு மாதிரி இருக்கும் அது, அவ்வளோதான். ஒல்லியாக பெரிய கண்ணாக இருக்கும். என்னடா தேவாங்க மாதிரி முடிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறோம்ல, இவ்வளோ பெருசு இருக்கும். அதனுடைய இயல்பான குணம் என்ன தெரியுங்களா? இரவு நேரத்தில் மட்டும்தான் அது உணவு தேடும். இன்னொரு அற்புதமான குணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அதை இறக்கி விட்ட உடனே மேற்கு நோக்கி தான் உட்காரும். அதனுடைய இயல்பு தன்மை சூரிய வெளிச்சத்தை பார்க்காது, மேற்கு நோக்கி உட்காரும். இதை எடுத்து அதிகமான தேவாங்களை பெட்டியில் வச்சுக்கிட்டு நம்ம ஆட்கள் போயிருக்கான். நடுக்கடலுக்குள்ளே போகிறப்ப தேவாங்க இறக்கி விட்டால் அது மேற்கு நோக்கி உட்கார்ந்தா, இது மேற்கு அப்போ இது கிழக்கு, இது வடக்கு இது தெற்கு. இதை நான் வகுப்பில் சொல்லி கொடுத்தேங்க. ஒரு பய கேட்டான், அது செத்து போச்சுன்னா என்ன ஒன்று வாங்கி அப்படின்னா, இவ்வளோ யோசிச்சா இதை யோசிக்க மாட்டாங்களா? குடும்பத்தோடு தான் கூப்பிட்டு போவேன் தேவாங்க. இது யார் எழுதியிருக்கா தெரியுங்களா? நாங்களாம் சொன்னோம்னா தமிழ் வாத்தியார்கள்லாம் சேர்ந்து இதை சொல்லி விட்டாங்கன்னு சொல்லிவிடுவோம். பிஎல் சாமி என்கின்ற, பி லூர்து சாமி என்ற ஐஏஎஸ் ஆஃபீஸர் எழுதியிருக்கார். சங்க இலக்கியங்களில் விலங்குகள் அப்படின்னு ஒன்று எழுதியிருக்காரு, அதில் தான் தேவாங்க பற்றி சொல்லியிருக்காரு. அதே போல் இப்போ நம்ம கச்சத்தீவுன்னு சொல்கிறோம் இல்லையா, நம்ம இழந்துட்டோம் மீட்க போகிறோம் அப்படிலாம் சொல்கிறோம்ல, அந்த கச்சத்தீவுன்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமைகள் நிறைந்த தீவான். ஆமையினுடைய வழித்தடத்தை வச்சுக்கிட்டு நம்ம ஆட்கள் திசையை கண்டுபிடிச்சிருக்கான். அப்போ தரையில் பயணப்படுவதற்கு அவன் ஒன்று இருந்தான், வணிக சாத்துன்னு அதுக்கு பேர், வணிக கூட்டம்னு பேர். இந்த வணிக கூட்டம் தனியாக எங்கெங்கே எந்தெந்த பொருள் கிடைக்குதோ அந்த பொருளை எடுத்துகிட்டு போய் அடுத்ததுக்கு கொடுப்பாங்க. இப்போ கேரள நாட்டில் சாந்து, சந்தனம், மிளகு, மயில் தொகை, யானை தந்தம் இதெல்லாம் வாங்கிட்டு எங்கே கொண்டு போவாங்க? வடநாட்டுக்கு கொண்டு போவாங்க. அதே மாதிரி அரேபியா கொண்டு போவாங்க, ரோமாபுரி வரைக்கும் கொண்டு போவாங்க. ரோமாபுரிக்கு தமிழ்நாட்டினுடைய முத்துக்கள் போயிருக்குங்க. என்ன ஆதாரம்னு கேட்குறீங்களா? பிலிப் என்ற ஒரு மன்னன் அரசவையில் உட்காந்துருந்தான் ரோமாபுரியில். அப்போ ஒருத்தர் ஓடி வந்து சொன்னால், அரசே உங்களுக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்கிறது, இந்த நாட்டுக்கு இளவரசன் பிறந்து விட்டான். உடனே அந்த மன்னன் என்ன பண்ணானா, அங்கே பக்கத்தில் இருந்த பாண்டி நாட்டு முத்துக்கள் நினைவில் வச்சுக்கோங்க, ரோமாபுரிக்கு போயிருக்கு நம்முடைய முத்து, பாண்டி நாட்டு முத்துக்கள் அப்படி ஒரு கையெடுத்து அப்படி கொடுத்த உடனே அவன் வாங்கிட்டு நன்றி சொல்லிட்டு போயிருக்கான். திரும்ப கூப்பிட்டாரான், இங்கே வா, இன்னொரு கையள்ளி முத்தை கொடுத்துருக்காரு. அதை வேலைக்காரன் கேட்டான், ஐயா நீங்கள் ஒரு தடவை எனக்கு கொடுத்த இந்த முத்துக்குள்ளே வச்சுக்கிட்டே என் குடும்பம் 10 தலைமுறை வாழும், 2வது தடவை எது கொடுத்தீங்கன்னு கேட்ட உடனே அதுக்கு அந்த பிலிப் மன்னர் சொன்னாராம், முதல் தடவை நீ சொன்னது எனக்கு மகன் பிறந்தாங்கிறதுக்காக, அதுக்காக கொடுத்தேன். 2வது தடவையே கொடுத்தேன் தெரியுமா, என்னுடைய ஆசிரியர் அரிஸ்டாட்டில் உயிரோடு இருக்கப்பவே எனக்கு மகன் பிறந்துட்டான், அதனால் என் மகனும் எங்கள் வாத்தியார்கிட்ட படிப்பாங்கிற நம்பிக்கை எனக்கு இருந்தது, அதனால் இந்த முத்துக்களை வைத்துக் கொள்ள. இப்போ வாத்தியார்க்கு எவ்வளோ முக்கியத்துவம் தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்போ அள்ளி கொடுத்த முத்து பாண்டி நாட்டு முத்து, கடலில் விளையிற முத்து. பொற்கை கேள்விப்பட்டிருப்பீங்க, நீங்கள் திருச்செந்தூர் போகிற வழியில் இருக்குது. ஆனால் இப்போ போய் பார்த்து விடாதீங்க, அது கடல் உள்வாங்கிருச்சு. நான் ஒரு தடவை என்ன பண்ணேன், வேணும்னே போய் பார்த்து வந்தேன் பொற்கையை. அங்கே ஒருத்தர்கிட்ட கேட்டேன், இது முத்து குளிக்கிற இடமா? நான் குளித்தே 3 நாளாச்சு அப்படின்னார். அவர் முத்து குளிக்கிற இடம்னா என்னன்னே தெரில அவருக்கு, ஏன்னா கடல் பின்வாங்கி 10 கிலோமீட்டர் போயிருச்சுங்க. 3000 வருஷத்துக்கு முதல்ல, 2000 வருஷத்துக்கு முதல்ல அங்கே நடந்திருக்கணும். பாண்டிய மன்னன் குதிரை ஏறி வருவானா? முத்துக்குளிப்பவர்கள் இருக்காங்கள்ல, அவங்க அப்படி சாதாரண ஆள் கிடையாது. இப்போ மாதிரி ஆக்சிஜன் சிலிண்டர் வச்சுக்கிட்டுலாம் போக முடியாது. படகுல கயத்தை இடுப்பில் கட்டிக்கிட்டு முத்துக்குளிக்கிற உள்ளே பூச்சிடுவான். அந்த அவன் கையில் ஏதாவது ஆபத்து ஏற்பட்டால் அவனுக்கு ஏதாவது ஆபத்து இன்னொரு கயிறை பிடிச்சிருப்பான், அது மணி அடிக்கும் மேலே.
அவருடைய உயிர் கயிறு இருக்கு இல்லையா, அவருடைய அவனை கட்டிருக்க கயிறு கயிறு, அதை பிடிச்சிருக்கவன் யார் வச்சிருப்பா தெரியுமா? அவனுடைய மைத்துனன், அவனுடைய மச்சனை வச்சிருப்பானா? ஏன் தெரியுமா? உள்ளே போயிருக்கவனுடைய உயிர், அவனை பாதுகாக்கிற இந்த கயிறு, இது வெறும் கயிறு இல்லை, என் தங்கச்சி கழுத்தில் இருக்கக்கூடிய மஞ்ச கயிறுன்னு அவன் நினைப்பானா? இவன் சரியாக வந்தா தான் என் குடும்பம் நல்லா இருக்குங்கிறது அவங்க இல்லை, ஏன்னா வேற ஆள் கையில் கொடுத்து அறுத்து விட்டு போயிட்டான்னு என்ன பண்ணுறது, யோசிச்சு பாருங்க. அப்போ முத்துக்களை அப்படி அள்ளி கொடுத்தாங்க. அதே போல் உலக பேரழகியாக இருந்த கிளியோபாத்ரா தன்னுடைய மதுக்கோப்பையில் போட்டு குடிக்கக்கூடிய முத்துக்கள் எதுன்னு கேட்டிங்கன்னா பாண்டி நாட்டு முத்துக்களாம். இங்கேருந்து பயணப்பட்டிருக்காங்க. முதல்ல நாணயங்கள் இருந்ததா என்று கேட்டால் தெரியலங்க, பண்டம் மாற்று மட்டும்தான் இருந்திருக்கு. பண்டம் மாற்றுனா என்ன? பொருளை கொடுத்து பொருளை வாங்குறது. நான் செஞ்சுருக்கேன் சின்ன பிள்ளையில் கிராமத்தில், வீட்டில் பருத்தியோ மிளகாவோ இருந்தால், டேய் என்னம்மா திங்கன்னு போட்டிருக்கு அப்படின்னு சொன்னோம்னா, சரி போய் கடையில் இந்த பருத்தியை போட்டு அச்சு உள்ள வாங்கிக்க அப்படிம்பாங்க. பை நிறைய பருத்தியை உள்ள வச்சு கொண்டு கொடுத்தோம்னா பருத்தி கொட்டைக்கு பதிலாக என்ன கொடுப்பாங்கன்னா ஒரு அச்சு உள்ள கொடுப்பாங்க. இதுதான் பண்டம் மாற்று. ஒரு பொருளை கொடுத்து மற்றொரு பொருளை வாங்கி கொள்ளுதல். ஏன் இன்னமும் நான் பார்த்துருக்கேன், கீரை கொண்டு வர்றவர் கீரையை கொடுத்துட்டு நெல் வாங்கிக்கிடுவாருங்க. குமிட்டு கீரைன்னு ஒரு கீரை உண்டு, கீரையை கொடுக்குறப்ப நெல்லுக்கு தான் கொடுப்பாங்க அவங்க, அந்த காசு கொடுக்க மாட்டாங்க, ஏன்னா அதை அப்படியே கொண்டு போய் அரிசியாக்கலாம். அப்போ பண்டம் மாற்று மாதிரி நாம் இங்கிருந்து பொருள்களை கொடுத்தோம், பொருள்களை வாங்கினோம். இதுக்கு ஆதாரம் என்ன இருக்குதுன்னு கேட்டால் கல்வெட்டுக்கள் இருக்குது. நம்முடைய கப்பலை பார்த்து வியந்தது யார் தெரியுங்களா? மார்க்கோ போலோ என்கின்ற ஒரு மேல்நாட்டு பயணி. அவன் வந்தான், நம்முடைய கப்பலை பார்த்து மிரண்டு போனான். 33 டன் எடையுள்ள பாரத்தை தாங்கக்கூடிய கப்பலை உருவாக்கியிருக்கிறார்கள் நம்மவர்கள். 33 டன்னை ஏன் தெரியுமா? அதில் குடிதண்ணி வேணும், அதில் ஆள் இருக்கணும், அதில் ஆயுதம் இருக்கணும், அதில் டாக்டர் இருக்கணும், சாப்பாடு வேணும், ஏதாவது ஆபத்து வந்தால் திசை பார்க்கணும், இவ்வளவுக்கும் எல்லாம் வேணும். அதே போல் தரைவழியாக இவர்கள் பயணப்பட்டு போகிறார்கள் சொன்னால், அந்த பயணத்தின் போது அவர்களுக்கு ஏற்றபடியாக ஒரு காவல் படை கூடவே போகுமா? சரி, துறைமுகங்கள் எங்கே இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லாரும் வியக்கக்கூடிய ஒரு துறைமுகம் எதுன்னு பார்த்தீங்கன்னா முசிறின்னு ஒரு துறைமுகம் சொல்கிறாங்க. முசிறின்னா திருச்சி பக்கத்தில் இருக்கக்கூடிய முசிறி இல்லை, இந்த முசிறி கேரளாவில் இருக்கக்கூடிய முசிறி. துறைமுகம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிங்க. முதல்ல ஆறு வந்து கடலில் கலக்கிற இடம் தான் பெரும்பாலும் துறைமுகமாக இருக்கும். இப்போ ஒன்றும் இல்லை, வெள்ளக்காரன் நம்மளை ஆள வந்தபோது தலைநகராக எதை வச்சுருந்தோம் தெரியுங்களா? முதல்ல கல்கத்தா தான் நமக்கு தலைநகரம், டில்லி இல்லை, ஏன்னா டில்லியில் கடல் இல்லை. டில்லி, பம்பாய், சென்னை, கேரளா இதெல்லாம் கடற்கரை பகுதி. ஏன்னா அவன் கடல் வழியாக தான் வந்து நம்மளை அறிமுகப்படுத்தினான். அதனால தான் வஉசி போன்றவர்கள் எந்த கப்பல் மூலமாக வந்து வெள்ளைக்காரன் நம்மை அடிமைப்படுத்தினானோ அந்த கப்பல் மூலமாகவே அவனை விரட்டி அடிக்கணும்னு கண்டுபிடிச்ச ஒரே தமிழன் வஉசி அவர்கள் மட்டும்தான், வஉ சிதம்பரம் பிள்ளை அவர்கள் தான். அதனாலதான் ஒரு அழகாக கவிதை எழுதினான், கிழிந்து கிடந்த இந்தியாவை, கிழிந்து கிடந்த இந்தியாவை தைக்க வந்த ஒரு ஊசி வஉசி அப்படின்னா. என்ன அழகாக இருக்கு பாருங்க, எல்லாம் கிழிஞ்சு கிடந்துச்சு, அங்கம் மங்கம் கலிங்கம் கூர்ஜரம் மாலவம்னு பிரிஞ்சு கிடந்துச்சு, அம்பட்டி ஒன்னாக்குன பெருமை அவளுக்கு அவருக்கு தான் உண்டுன்னு. எப்படி சர்தார் வல்லபாய் படல் இந்தியா சுதந்திரம் அடைந்த போது எல்லா தேசங்களையும் ஒன்றாக்க வேண்டும் என்று சொல்லி ஒன்றாக்கினாரோ அதுபோல. அப்போ நாம் கடல் வழியாக பயணப்பட்டிருக்கிறோம், தரை வழியாக பயணப்பட்டிருக்கிறோம், பொருள்களை ஏற்றிக்கொண்டு போயிருக்கிறோம், பொருள்களை பெற்றுக்கொண்டு வந்திருக்கிறோம். இதுக்கு என்ன ஆதாரம்னு கேட்டிங்கன்னா கல்வெட்டுகள் ஆதாரமாக இருக்கு. இன்னொன்று, யார் யாருக்கோ என்னென்னமோ செய்கிறோங்க. உலகத்திலே மிகப்பெரிய ஒரு கடற்படையை வைத்திருந்தவர் யார் தெரியுங்களா? ராஜராஜ சோழனுடைய மகனாகிய ராஜேந்திர சோழன் தான். ராஜேந்திர சோழன் வைத்திருந்த அளவுக்கு கப்பற்படை வேறு யார்கிட்டையும் கிடையாது. நான் சமீபத்தில் இந்தோனேஷியா போயிருந்தேன். இந்தோனேஷியாவில் 3 கோயில் இருக்குங்க. அந்த 3 கோயிலையும் போயிட்டே இருக்கப்போ பார்த்தோம்னா திடீர்னு தஞ்சாவூர் மாதிரி நமக்கு தெரியுது. அந்த கோயிலை கட்டியவர்கள் சோழர்கள்.
நான் இந்தோனேஷியா போறப்ப சிங்கப்பூர் போய் மலேசியா போய் இந்தோனேஷியா போறேன். ஆனால் நம்மவர்கள் எப்படி போயிருக்காங்க தெரியுங்களா? அந்தமான் நிக்கோபார் தீவுகள் வழியாக இந்தோனேஷியாவுக்கு போயிருக்காங்க. மாலவம் கூர்ஜரம்னு சொல்லக்கூடிய இந்த வடநாட்டு பகுதிகள் வழியாக எங்கெல்லாம் கடற்கரை பகுதி இருக்கோ அது வழியெல்லாம் போயிருக்காங்க. அப்போ கப்பல் ஓட்ட தெரிஞ்சிருக்கு. கப்பல் தலைவன் பேர் என்ன தெரியுங்களா? நம்ம உடனே சொல்லுவோம் கேப்டன் அப்படிமோ ஒரே வார்த்தையில், அதான் தமிழ் இல்லை மாலுமி. அருமையான வார்த்தை. மாலுமிக்கு மேலே மீகாமன் இன்னொரு வார்த்தை. அதை காட்டில் அருமையான வார்த்தை ஒன்று தெரியுங்களா? தரையில் போராடுற வீரனுக்கு பேர் தளபதியின் பேர். அது மாதிரி தண்ணிக்குள்ளே பயணப்படுற அந்த கப்பல் தலைவனுக்கு பேர் இருந்தீங்களா கலபதி. கலபதி கலம்னா என்ன? மரக்கலம். கலபதின்னு பேர். பதினா தலைவன் அர்த்தம். இது எதில் வருதுன்னா பொன்னியின் செல்வனில் வருது. அந்த கலபதியினுடைய பேச்சை கேட்காமல் அவர்கள் தண்ணியில் தவி விட்டார்கள் அப்படின்னு சொல்லி குதித்து விட்டார்கள்னு கல்கி எழுதுவார். அப்போ தரையின் மூலமாக தண்ணீரின் மூலமாக காற்றின் உதவியோடு இவ்வளவு செஞ்சுருக்காங்க. தமிழ் இலக்கியத்தில் நீங்கள் வரலாறு படிக்கணும் வாணிகம் படிக்கணும்னு சொன்னால் மறக்காமல் பட்டினப்பாலை என்ற ஒரு நூல் இருக்கிறது. அதாவது பத்து பாட்டு எட்டு தொகை பதினெண்டு கீழ்கணக்கு. அதில் பட்டினப்பாலைன்னு ஒரு நூல் எழுதினவர் பேர் கடியலூர் உருத்தரங்கண்ணனார். அவர் பாட பாட அவருக்கு பொன்னால் ஆகிய தேங்காயை உருட்டி விட்டானா கரிகால் பெருவளத்தான். அந்த பட்டினப்பாலையில் அற்புதமான செய்திகள் சொல்லப்படுது. பெரிய கப்பல் வருமா, அந்த கப்பலில் இருக்கக்கூடிய பொருளை இறக்கிட்டு ஒரு சின்ன தெப்பம் வருமா, இந்த தெப்பம் வந்து நின்ன உடனே டோல்கேட் இருக்குமா. அங்கே நம்ம இப்போ தரையில் தானே டோல்கேட் வச்சுருக்கோம், கப்பல் நிலையத்தில் டோல்கேட் இருக்குமா? அங்கனுக்குள்ளேயே முத்திரை போட்டு வரி போடுவானா? அந்த முத்திரை போடுற போது அதில் என்ன தெரியுங்களா? புலிக்கொடியினுடைய முத்திரை அதில் இருக்குமா? புலியினுடைய சின்னம் இருக்குமா? இன்னொன்று, யாரும் செய்யாத ஒரு வேலையை செஞ்சுருக்காங்க. இப்போ பட்டினப்பாலையில் ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க. எப்படின்னு கேட்டால், கடைவீதியில் தங்கம் எங்கே வைக்கிறாங்க, தானியம் எங்கே வைக்கிறாங்க, காய்கறி எங்கே வைக்கிறாங்க, உணவுப் பொருள் எங்கே வைக்கிறாங்க, எப்படி கண்டுபிடிப்பீங்க? போர்டு போட்டிருப்போம்னு சொல்லுவோம் இல்லையா? சரி, தமிழ்நாட்டில் தமிழில் தானே போட்டிருக்கோம், வெறும் வெளிநாட்டுக்காரனுடைய போர்டு எப்படி கண்டுபிடிப்பான்? அதுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, 2000 வருஷத்துக்கு முதல்ல மேலே கொடி பறக்குமாங்க. அந்த கொடி பறக்கிறத வச்சுக்கிட்டு அந்த அங்கே என்ன விற்கிதுன்னு கண்டுபிடிச்சு போடலாமா? மஞ்சள் கொடி பறந்தா தங்கம் விற்கிதுன்னு அர்த்தம். அதே போல் பச்சை கொடி பறந்தால் தானியம் விற்கிதுன்னு அர்த்தம். இங்கே மொழி வேண்டியதில்லை, எதுவுமே வேண்டியதில்லை. இன்னும் எளிமையாக கூட சொல்கிறேனே, நான் பார்த்தது ஒன்று. தருமபுரி மாவட்டத்தில் நான் பயணப்பட்ட போது, தருமபுரி ஒட்டி போகிறப்ப ஒரு பெரிய கல் துண்டு ஒன்று பார்த்தேன், இவ்வளோ உயரம், மயில்கல். இந்த மயில்கல்லில் ஒன்றுமே எழுதலை, ஒரு ஓட்டை மட்டும் இருந்துச்சு. இவ்வளோ பெரிய மயில்கல், ஒரு ஓட்டை மட்டும் இருந்துச்சு. அப்புறம் அதனுடைய உள்பக்கமும் வெளிப்பக்கமும் என்னென்னு பார்த்தீங்கன்னா பல்லாங்குழி மாதிரி, சின்ன சின்ன பணியார குழின்னு நம்ம சொல்லுவோம்ல, அது மாதிரி குழிகள் இருந்துச்சு. என் கூட வந்த வேதாசலம் அவர்கள் தான் தொல்லியல் துறை அறிஞர், இந்த கீழடியெல்லாம் கண்டுபிடிச்சதில் அவருக்கும் பெருமை உண்டு. அவர்கிட்ட நான் கேட்டேன், இது என்ன இது, இந்த குழியெல்லாம் இருக்கே என்ன அப்படின்னு. அதை அது எத்தனை இருக்குன்னு எண்ணி பாருங்க அப்படின்னாரு. நான் ஒன்று அப்படி எண்ணி பார்த்தேன், 5 இருந்துச்சு. இங்கேருந்து தருமபுரி தகடூர் 5 கல் தொலைவில் இருக்குதுன்னு அர்த்தமாக. அதாவது அது எத்தனை இருக்கோ அத்தனை மைல். இப்போ பாருங்கள், இதுக்கு மொழி வேணுமா? வேண்டாம். விழி வேணுமா? வேண்டாம். தடையும் பார்த்தாலே போதும், மொழியும் வேண்டாம் விழியும் வேண்டாம். வழி தெரிகின்ற அளவுக்கு நம்முடைய முன்னோர்கள் இருந்திருக்கிறார்கள் என்றால் அதுதாங்க நம்முடைய சிறப்பு. அப்போ அப்படியாக நாம் பயணப்பட்டோம், நம்முடைய பொருள்களை விற்பனை செய்தோம், இங்கேருந்து எல்லா பொருளும் கொண்டு போனோம், அங்கேருந்து பொண்ணும் பொருளுமாக கொண்டு வந்து கொட்டினாங்க அப்படியே. அதனால்தான் பாரதி பாடுறப்ப வெள்ளிப்பனைமலையின் மீதுலாகுவோம், அடி மேலே கடல் முழுதும் கப்பல் விடுவோம், பள்ளித்தளம் அனைத்தும் கோயில் செய்வோம், எங்கள் பாரத தேசம் என்று தோல் கொட்டுவோம் பாடுறாருன்னு என்ன அர்த்தம்னா, நம்ம கப்பலோட்டிய பாரம்பரியம் இந்த விஷயங்கள்லாம் நமக்கு தெரிஞ்சால் தாங்க அடுத்த தலைமுறைக்கு சொல்ல முடியும்.
இது பெரும் பழம்பெருமையை பேசுவதற்காக இல்லைங்க. பொருளை விற்க தெரிஞ்சிச்சு நம்ம ஆளுக்கு, பொருளை வாங்க தெரிஞ்சது. இன்றைக்கும் கூட நீங்கள் பார்த்துருக்கலாம், மாடு விற்பனை இடத்துல பக்கத்தாளுக்கு தெரியாமல் தரகு பார்த்துருக்கீங்களா, எப்படி துண்டை போட்டு கைவிரலில் உள்ளே கொடுத்துருப்பாங்க. அந்த ரெண்டு பேருக்கு மட்டும்தான் தெரியும், ஆஹ ஆஹ இது அதிகம் அப்படிம்பாங்க. அது என்ன அப்படின்னா, அந்த விரலில் இருக்கான், இந்த விரலில் பிடிச்சா ஒரு பணம், இந்த விரலில் பிடிச்சா ஒரு பணம். எவ்வளோ சீக்ரெட்டாக ஒரு விஷயத்தை வச்சுருந்துருக்காங்க பாருங்கள். விற்பவருக்கும் வாங்குவருக்கும் மட்டும் தெரிஞ்ச பாஸ்வேர்டு, அதான் உண்மை. இன்னைக்கு பாஸ்வேர்டு பாஸ்வேர்டுன்னு அறிஞ்சிக்கிறமே, அது அவர்களுக்கு என்னையா சொன்னார், அது தேராதுங்க, அது சரியாக வராது அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அது அவங்களுக்குள்ள தான் தெரியும். அப்போ ஒரு நனி நாகரிகமான வரலாறு நம்மகிட்ட இருந்திருக்குது, நம்மகிட்ட மொழி இருந்திருக்குது. அந்த மொழிக்கான ஆதாரம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் சொன்னேன்ல உரைகள் உண்டு, பொன்னாளாகிய உரைகளில் புதன் அப்படின்ற ஒரு பேர் இருந்திருக்கு. புதன் அப்படின்னா பொற்கொல்லன்னு அர்த்தமா, உரைகளுக்கு நடுவில் அந்த பேர் இருந்திருக்குது. அப்போ மொழி இருந்தது, இங்கே விளைந்த பொருள்கள் இருந்தன, வியாபாரம் செய்யக்கூடிய நோக்கம் இருந்தது, திசை அறியும் தன்மை வைத்திருந்தோம். இவற்றை வைத்து கொண்டு நாம் உலகளாவிய பயணத்தை மேற்கொண்டிருக்கிறோம். நம்மை நோக்கி வந்தாங்க இங்கே எல்லாரும், நம்மை ஆளாதவர்களே கிடையாது. டச்சுக்காரர்கள் முத முதல்ல வந்தது போர்ச்சுகீசியர்கள் தான். போர்ச்சுகீசியர்கள், டச்சுக்காரர்கள், பிரெஞ்சுக்காரர்கள், ஆங்கிலேயர்கள், ஆர்மீனியர்கள், அத்தனை பேர் வந்தாங்க. ஏன் வந்தாங்க? இந்தியாவில் இருக்கக்கூடிய விளைபொருள் அப்படி இருந்தது, நம்முடைய வியாபாரம் அப்படி இருந்தது, நம்முடைய போர் படைகள் இருந்தன. சேர மன்னர்கள் வைத்திருந்த கப்பற்படையினுடைய சிறப்பு என்னதுங்களா, கடற்கொள்ளைகள் செய்கின்ற கடற்கொள்ளைக்காரர்கள் இருக்காங்க இல்லையா, அவர்களெல்லாம் வீழ்த்துகிற தன்மை இருந்தது. தரை வாணிபத்துக்கு பாதுகாப்பு கொடுத்த மாதிரி கடல் வாணிபத்துக்கும் பாதுகாப்பு கொடுத்தாங்க. இவ்வளவு விஷயங்கள் இருக்குதுங்க. இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா, மயிலை சீனி வெங்கடசாமி என்ற ஒரு தமிழறிஞர், இப்போ எல்லாம் அவர் எழுதின தமிழர் வாணிபம் அப்படிங்கிற ஒரு நூல் தமிழில் இருக்குது. அதே போல் நரசையா என்கின்ற ஒரு தமிழறிஞர் இப்போ இருக்கார் நம்மகிட்ட, கடலோடி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி எழுதியிருக்கார். அவர் வந்து மெரைன் பயாலஜி படித்தவர், கப்பல் துறையில் பல்லாண்டு காலமாக பணியாற்றி ஓய்வு பெற்றவர். அவர் பயணப்பட்டு பயணப்பட்டு நூல்கள் எழுதியிருக்காரு. அதை படிக்க படிக்க நமக்கு ஆச்சரியமான விஷயங்கள் இருக்குது. சரி, இப்போ நான் சொன்ன விஷயங்கள்லாம் நீங்கள் கேட்டு வச்சுக்கோங்க. தமிழன் வரலாறு பற்றி பேசுகிறந்தால் ஒரு மணி நேரமோ முக்கால் மணி நேரமோ பத்தாது, இருந்தாலும் நான் பேசியிருக்கிறேன். பேசின விஷயங்கள் நீங்கள் உள்வாங்கிக்கங்க. இப்போ கடற்கரைக்கு போகிறோம், கடற்கரையில் சில பேர் சுண்டல் வாங்கி தின்ட்டு வந்துடுவாங்க, அவங்க நோக்கம் முடிஞ்சது. இன்னும் சில பேர் அந்த தண்ணியில் காலை வச்சுட்டு ஆடு ஒரு கத்திட்டு கத்திட்டு ஓடியாந்துருவாங்க. இன்னும் சில பேர் கடலில் குளிச்சுட்டு வருவாங்க. இன்னும் சில பேர் படகுல ஏறி கொஞ்சம் தூரம் அப்படி சுற்றுப்படம் போயிட்டு வருவாங்க. இன்னும் சில பேர் வந்து கொஞ்சம் மீன் பிடிச்சிட்டு போவாங்க. இன்னும் சில பேர் மட்டும்தான் கடலுக்குள்ளே போய் ஒரு முங்கு முங்கி ரெண்டு முத்தாவது எடுத்து கொடுக்க முடியான்னு சொல்லி எடுப்பாங்க. இப்போ நான் பேசி முடிச்சிருக்கேன், நீங்கள் மீன் பிடிக்க வந்தீங்களா, சுண்டல் வாங்க வந்தீங்களா, அல்லது முத்து குளிக்க வந்தீங்களா என்பதை நீங்கள் முடிவு செய்து கொள்ளுங்கள். நகைச்சுவையாக பேசுவது சாதாரணம் இல்லை, அதுவும் எளிமை தான், அதுவும் இனிமையானது தான். நகைச்சுவையாக சுலபமாக பேசலாம், ஆனால் வரலாறுகளை பேசுகிற போது தான் நம்முடைய பெருமை நமக்கு தெரியும். இப்போ நீங்கள் நினச்சி பாருங்கள், இந்த நிறுவனத்தை இவர்கள் இவ்வளவு சிறப்பாக செய்திருக்கிறார்கள் என்று சொன்னால் இதற்கு பின்னால் எவ்வளவு உழைப்பு இவர்களுக்கு இருந்திருக்க வேண்டும். இந்த உழைப்பின் மூலமாக அவர்கள் முன்னேறி இருக்கக்கூடிய பாதையை நமக்கு காட்டியிருக்கிறார்கள். அதனால் இன்று 40வது ஆண்டு உற்சவம் நிகழ்ச்சியை கொண்டாடுகின்ற இந்த நிறுவனம், பாண்டி ஸ்டீல் அண்ட் அலாய் நிறுவனம், பொன்விழா நிகழ்வையும் மிகச்சிறப்பாக நிகழ்த்த வேண்டும். அப்போதும் மறக்காமல் என்னை அழைக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு அவர்களை மீண்டும் வாழ்த்தி வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம். அன்புக்குரிய யூடியூப் நேயர்களே, நீங்கள் இன்னும் என்னை நெருக்கமாக பின்தொடர வேண்டும் என்று சொன்னால் ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் போன்ற சமூக வலைதளங்களில் பின்தொடர்ந்து வாருங்கள். நாம் முன்தொடர்ந்து செல்வோம்.